வணக்கம், ராஜலட்சுமி சிவசங்கரன், ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட் சிலக்கடை, சென்னை போரூரிலிருந்து. இன்றைக்கி நாம் போன வெள்ளிக்கிழமை காஞ்சிபுரத்தில் நடந்த வாராகி யாகம் எப்படி நடந்தது அப்படின்றத பற்றி உங்ககிட்ட பேசணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவு. ரொம்ப எனக்கு சந்தோஷமாகவும் ரொம்ப திருப்தியாகவும் நான் இன்னுமே நிறைய பண்ணணுமோ அப்படின்ற ஒரு எண்ணத்தையும் கொடுத்த யாகம் இந்த யாகம். ஏன்னா சென்னையில் நடந்தப்போ இது நம்ம இடம், நம்ம மக்கள், நம்ம ஊர்லேருந்து நிறைய பேர் வந்துடுவாங்க, சென்னை மக்களே நிறையா வந்துடுவாங்க அப்படின்னா கூட காஞ்சிபுரம் எங்களுக்கு புது ஏரியா, அங்கே வாராகி யாகம் வைக்கணும் அப்படின்னு முடிவானதே ஒரு பெரிய மிராக்கள் தான். அது ஏன் அங்கே யாகம் நடந்தது அப்படின்றது இன்னும் ஒரு மாதத்தில் உங்களுக்கு தெரிய வரும். அதுக்கு பின்னாடியும் ஒரு காரணம் இருக்குது, அதன் ஒரு மாதம் கழித்து நான் சொல்கிறேன். இந்த பதிவில் இந்த யாகம் எப்படி நடந்தது அப்படின்றதையும் சொல்கிறேன். இந்த யாகத்தை பற்றின பதிவு அந்த ஒரு தடவை தான் அந்த ரீல் போட்டிருந்தோம், ஏன்னா அவ்வளோதான் நாள், ஒரு ரீல் வந்து ரெண்டாவது நாள் யாகம் நடக்குது. அதாவது புதன்கிழமை ரீல் போடுறோம், வியாழக்கிழமை நடுவில் ஒரு நாள் இருக்குது, வெள்ளிக்கிழமை நம்மளுடைய யாகம் நடக்குது. எனக்கு ரொம்ப ஆச்சரியம் கொடுத்த விஷயம் என்னென்னா, இந்த டைமுக்குள்ளே வந்த ஊர் யார்கிட்ட பேசினாலும் ஏதேதோ ஊர் பேர் சொல்கிறாங்க. ஒருத்தவங்க திருச்சின்னாங்க, ஒருத்தவங்க திருத்தணின்னாங்க, ஒருத்தவங்க அரக்கோணம்னாங்க, ஒருத்தவங்க பாண்டிச்சேரின்னாங்க, ஒருத்தவங்க திருவள்ளூர்லேருந்து வர்றேன்னாங்க. இப்படி ஒவ்வொரு ஊரில் இருந்தும் மக்கள் நிறையா பேர் வந்திருந்தாங்க. நான் ஒரு 300 பேர் வந்தால் பெரிய விஷயமாக இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் அந்த வேலையை ஆரம்பித்தேன். ஆனால் வந்தது 700-800 பேருக்கு மேலே, அவ்வளோ பேர், அவ்வளோ கூட்டம். அது மாதிரி எனக்கு வழக்கம் போல் யாகத்துக்கான ஜாமான், ஏன்னா டைம் ரொம்ப கம்மியாக இருந்ததுனால 3 செட்டாக பிரிச்சுருந்தோம். வீட்டில் இருந்து நம்ம, அதாவது நம்ம கடையிலருந்து எடுத்துக்க வேண்டிய ஜாமான், அது மாதிரி இந்த ஹோம ஜாமான் எல்லாம் எங்கள் நாட்டு மருந்து கடையிலேருந்து வாங்க வேண்டிய ஜாமான், அது ஒரு லிஸ்ட்டு. அதுக்கப்புறம் கோயம்பேடில் பூ பழம் இந்த லிஸ்ட்டு ஒன்று, 3 தான் பிரித்தோம். இந்த 3 லிஸ்ட்டில் கடையிலேருந்து எடுத்துகிட்டு போனதும் காஞ்சிபுரத்துலேயே வாங்க வேண்டிய ஜாமான ஒரு லிஸ்ட்டு வச்சுருந்தோம். இந்த 2 மட்டும்தான் நாங்கள் வாங்கினோம், அடுத்தது எல்லாம் அடுத்த 2 லிஸ்ட்டையும் ஒரே ஆள், ஏன்னா டைம் இல்லைன்றதுனால. மதுரையிலேருந்து வந்த ரூபா சுப்பையா அவங்க வந்து, அக்கா நான் வந்து ஹோமத்துக்கான இது லிஸ்ட்டு அனுப்புங்கக்கா, நான் என்ன வாங்குறதுன்னு பார்க்குறேன்னு. நாங்கள் அவங்களுக்கு லிஸ்ட்டு அனுப்பிட்டுமா, இதில் என்ன வாங்குறீங்கன்னு சொல்லுங்கள், ஏன்னா நிறையா பொருளாகிடுது, அதனால் நீங்கள் சொன்னீங்கன்னா அதெல்லாம் நான் வாங்காமல் இருப்பேன்னு சொல்லிட்டு தான் அவங்களுக்கு லிஸ்ட்டை அனுப்பிச்சேன். பார்த்தா மொத்த லிஸ்ட்டுமே நானே வாங்கிட்டேங்க்கா, நீங்கள் எதுவுமே வாங்க வேண்டான்ட்டாங்க அவங்க, ஒரே வேலையாக முடிஞ்சு போச்சு. அதே மாதிரி இந்த கோயம்பேட்டில் வாங்க வேண்டிய பூ, தாமரைப்பூ, நெல்லிக்காய், எலுமிச்சம்பழம், அது மாதிரி பல வகைகள், மாதுளம்பழம், செவ்வாழை, நிறைய பல வகைகள் வந்து வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். அம்மா நான் என்னம்மா பண்ணட்டோன்ட்டு அரும்பாக்கத்துலேருந்து காயத்ரி கால் பண்ணாங்க. அம்மா கோயம்பேடு ஜாமான் இது இருக்குது, நீங்கள் மாலை வாங்குறா இருந்தால் வாங்குங்க, அல்லது இந்த இதெல்லாம் கூட பாருங்கள், எது வாங்குறீங்களோன்னு தான் கேட்டேன். அவங்க மொத்தமும் வாங்கி முதல் நாள் சாயங்காலம் கடைக்கே அனுப்பிட்டாங்க. இப்படி ரொம்ப அற்புதமாக ஆரம்பித்த இந்த விஷயம், முதல் நாள் நான் போய் நின்று தனியாளாக நின்றுட்டுருக்கேன், ஒரு வித தயக்கமும் பயமும் இருந்தது. ஒரு 6:30 நான் காஞ்சிபுரம் போயிட்டேன். முதல் நாள் போயிட்டு அங்கே நான் நிற்கும்போது தனியாக இப்படி போய் நிற்கிறோமே அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா காஞ்சிபுரத்துக்கு போகும்போது அந்த அபிஷேக பீடம் எல்லாத்தையும் தூக்கிட்டு போகிறேன், காரில் தனியாக தான் போனேன், நானே தான் ட்ரைவ் பண்ணி போனேன். பெரிய நம்ம நடராஜர் பக்கத்தில் இருக்கு இல்லையா, பின்னாடியே அந்த திருவாச்சியும் எடுத்துகிட்டு போயிருந்தேன். போயிட்டு இறங்கி அங்கே இருந்த கார்பெண்டர் வச்சு எல்லாத்தையும் இறக்கிட்டு மாட்டியாச்சு. தனியாக நின்றுட்டுருக்கேன், மா நான் இப்படி தனியாக நின்றுட்டுருக்கேன், நாளைக்கு ஆள்லாம் வருவாங்களா அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். யாகத்துக்குன்னு முதல்ல வந்தவங்களே ஒரு 7-7:30 மணி இருக்கும், ஒருத்தவங்க வர்றாங்க, கட்டப்பை நிறையா வந்து ஏதேதோ ஜாமான்லாம் வச்சு எடுத்துக்கிட்டு கொண்டு வந்து கையில் கொடுத்துட்டு, அம்மா என் பேர் தேவி, நீங்கள் வந்து நான் யாகம் நடக்குதுன்னு நான் இப்போதான் வாட்ஸ்அப்பில் வந்து லொக்கேஷன் எல்லாம் கேட்டுக்கிட்டேன், நான் காஞ்சிபுரத்தில் தான் இருக்கேன், இதெல்லாம் நீங்கள் யாகத்துக்கு வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு கையில் தனியாக ஒரு 2000 ரூபாயும் கொடுத்தாங்க. எனக்கு வந்து கண்ணு கலங்கி போச்சு, என்னது இது, இப்போ தானே நான் தனியாக நிற்கிறேனா, ஏன் ஒருத்தரை கூட கூப்பிடாமல் வந்துட்டேன், இங்கே க்ளீன் பண்ண வேண்டிய வேலை இருக்குது, அதெல்லாம் யோசிச்சிட்ருக்கிறேன், நான் இருக்கிறேன் எதுக்குன்னு சொல்லிட்டு அவங்களோட பேரோடு அந்த பேர் கேட்டோடனே அவ்வளோ தெம்பாயிடுச்சு. ஏன்னா வாராகியை எனக்கு அறிமுகப்படுத்தியதே தேவி தான்,
இங்கேயும் நீங்கள் தான் வந்தீங்களா தேவின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டே அவங்கக்கிட்ட வாங்கிக்கிட்டு அப்படியே வந்து அடுத்தடுத்து வேலைகளை பார்த்து அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு 9:30 அங்கே ரூமில் தங்கிட்டேன். காலையில் யாகம் எப்படி நடக்க போகுது, இதெல்லாமே காலைல 50 பேருக்கு சாப்பாடு சொல்லியிருந்தோம். வெளியூர்லேருந்து வந்த எல்லாரையுமே சாப்பிட சொல்லி நாங்களும் காலையில் சாப்பிட்டுட்டு காலையில் 9:00 மேலே தான் குருஜி வந்தாங்க. வந்த உடனே அந்த யாகம் வந்து இங்கே நம்ம கடையிலேருந்து பெரிய வராகி 18 இன்ச்சில் ஒரு வராகி ஒன்றும் கொண்டு போயிருந்தேன். 108 வராகி அம்பாள் வந்து அப்படியே படையோடு உட்காந்துருக்கிற மாதிரி எனக்கு இருக்கணும்னு தோணுச்சு. அதனால் அந்த அபிஷேக பீடம் எல்லாத்துலேயுமே வந்து இங்கே இருக்கக்கூடிய எல்லா வாராகிலேயுமே மொத்தமாக கலெக்ஷனாக வச்சு 108 வாராகி வச்சேன். வச்சு பூஜைக்கு எடுத்து வச்சுருந்தோம். குருஜி வந்தாங்க. முதல்ல அம்பாளுடைய அந்த வெள்ளி முகம், வராக முகம் மட்டுமே முதல்ல கலசத்தில் வச்சு கொண்டு வந்தாங்க. அதை பார்த்தோன்னே கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. அம்பாள் வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வச்சுருந்த அம்பாளுக்கு முன்னாடி அவங்கள வச்சோம். அவங்கள வச்சுட்டு அடுத்தும் ஒரு இடம் இருக்குது, ஆனால் எதுக்கு வச்சோன்னு தெரியாமல் உட்காந்துட்ருக்குறோம். குருஜி வரும்போது ஆதி அதாவது கருட வராகியும் கொண்டு வந்திருந்தாங்க. அவ்வளோ அழகாக அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக 3 வாராகியும் அவ்வளோ அழகாக த்ரிசக்தி. நம்ம குருஜி இருக்கிற இடம் வந்து த்ரிசக்தி வாராகி தான். 3 சக்தியாக 3 வாராகி வந்து உட்காந்தாங்க. 5 கலசம் முன்னாடி வச்சு அவ்வளோ அழகாக அலங்காரம். நாங்கள் இதெல்லாமே பிளானே பண்ணல. வாசல் அலங்காரத்திலிருந்து உள்ள அந்த சுவாமிக்கு நாங்கள் அலங்காரம் பண்ணுறது வரைக்கும் அந்த இடம் வரைக்குமே அவ்வளோ அழகாக அற்புதமாக அமைஞ்சது. அங்கே உள்ள ஃப்ரெண்ட்ஸு 2 பேர் தான் அங்கே பழக்கம். அவங்கள வச்சு தான் மொத்த அரேஞ்ச்மெண்ட்டுமே நடந்தது. அவ்வளோ அழகாக அவங்களும் வந்து எனக்கு எல்லா விதத்துலேயும் ஹெல்ப் பண்ணாங்க. வந்து நின்று சாப்பாடு சொன்னதுலேருந்து கூட இருந்து எங்களுக்கு எல்லா வேலையும் பார்த்து கொடுத்ததாக இருக்கட்டும். ஆனால் காலையில் கூட காலையில் அந்த 50 பேருக்கு டிஃபன் வரும்போது கூட ஒரு வார்த்தை கேட்டாங்க, அம்மா 300 பேர் வருவாங்களா? 300 பேருக்கு நம்ம லஞ்சு சொல்லியிருந்தோம், 300 பேர் வருவாங்களா அப்படின்னு வேற ஒரு தடவை கேட்டுக்கிட்டாங்க. ஆனால் நான் சொன்ன அதெல்லாம் வருவாங்க, நீங்கள் ஏன் அதெல்லாம் யோசிக்கிறீங்க அப்படின்னு சிரிச்சிட்டே சொன்னேன். கொஞ்ச நேரத்தில் அங்கே நிற்கிறதுக்கு இடமில்ல, அவ்வளவு கூட்டம். எங்கெங்கிருந்தோ மக்கள் வந்திருந்து குழந்தை குட்டின்னு அவ்வளோ பேர் வந்திருந்து திருப்பூர்லேருந்தெல்லாம் வந்திருந்தாங்க. திருப்பூர்லேருந்து வந்தவங்கெல்லாம் 8:30, 9:00 வந்துட்டாங்க. 8:30 உள்ளே வந்து யாகம் கடைசி வரைக்கும் இருந்து அம்பாளுடைய அந்த ரட்சை வாங்குற வரைக்கும் இருந்தாங்க. எல்லாருமே தான் வணக்கங்க. திருப்பூர்லேருந்து வந்திருக்கோம் நாங்கள். வாராகியமாக எனக்கு பிடிச்சிச்சின்னா நான் ராஜலட்சுமி மேம் ஃபாலோ பண்ணி தான் எனக்கு பிடிச்சிச்சு. அவங்களோட ஷார்ட்ஸ் எல்லாம் பார்ப்பேன். பார்த்து அவங்க ஒவ்வொரு டைம் அது வாராகியை பற்றி சொல்லும் போது காமிக்கும் போதெல்லாம் எனக்கு அவங்க மேலே எனக்கே வந்து ஒரு இது வந்துச்சு. அதனால் அப்படியே பார்க்க ஆரம்பித்தேன். அப்புறம் என் பையன் வந்து சிம்ம ராசி புற நட்சத்திரம், அவங்களுக்கு வந்து வாராகியமான இது பண்ணால் ரொம்ப நல்லது விசேஷம்னு சொன்னாங்க. அதனால நான் கும்பிட்டுருக்குறேன். இப்போ தான் ஒரு 6-7 மாதமாக தான் நான் ஃபாலோ பண்ணி கும்பிட்டுருக்கேங்க. வணக்கம். நான் வந்து கும்பகோணத்துலேருந்து நான் வந்திருக்கேன். நான் வந்து ஒரு டாக்டர். நான் வந்து ராஜலட்சுமி மேடமை ஒரு 3 இயர்ஸாக நான் வந்து அவங்கள ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அவங்களுடைய சேனலில் தேவி மேடமுடைய ஒரு ப்ரோக்ராமை பார்த்துட்டு தான் நான் அவங்ககிட்ட வாராகியம்மனுடைய செலை வாங்கினேன். அதிலிருந்தே அவங்கள ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அவங்க லாஸ்ட் டைம் வந்து சென்னையில் வந்து அந்த யாகம் போட்டாங்க, ஆனால் அந்த டைமில் என்னால் வர முடியல. இப்போ காஞ்சிபுரத்தில் போட்டிருந்தாங்க, சரி நம்ம போய் பார்த்துட்டு யாகத்தில் கலந்துட்டு வரலாம் அப்படின்னு சொன்னேன். அது இல்லாமல் அவங்க ஒவ்வொரு வீடியோவிலையும் அந்த அம்மனை பற்றி அவங்க பேசுகிறதெல்லாம் ஒரு இம்ப்ரெஷனாக எங்களுக்கும் இருக்குது. ரெண்டாவது குருஜியை பற்றி அவங்க பேசினாங்க. நாங்கள் இது வரைக்கும் அவர் யாருன்னு மீட் பண்ணினதில்லை. அவங்க மூலமா அவங்களுடைய தரிசனத்தையும் பார்த்துட்டு போகலாம் அப்படிங்கிறதுக்காக நான் இங்கே வந்திருக்கேன். இது அவங்க வந்து எனக்கு ஒரு கொடுத்த ஒரு சான்ஸு. நன்றி மேடம். மதுரையிலேருந்து திருமதி ரூபா சுப்பையா அவங்க தான் அவ்வளோ ஹோம ஜாமானும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அவங்களும் காலையில் 8:30 கொண்டு வந்து உள்ளே கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க எல்லாத்தையும். அப்படி எல்லாருடைய ஒத்துழைப்போடு நடந்தது. முழுக்க முழுக்க வாராகியாகமாக மட்டுமே நடந்தது. எப்போதுமே குருஜி வந்து சர்வ சித்தி யாகம் தான் பண்ணுவாங்க. எல்லா சுவாமியும் வருவாங்க, அதில் எல்லா சுவாமியும் அழைச்சி யாகம் பண்ணுவாங்க. ஆனால் அந்த இடத்துல வாராகி யாகம் மட்டும்தான் நடந்தது. வாராகிக்கு சகசரநாமம் சொல்லி வந்து அவ்வளோ சகசரநாம அர்ச்சனையோடு அதுலேயும் கூட யாகத்தில் எல்லாரும் மஞ்சள்
எல்லாம் வந்து யாகத்தில் சேர்த்து அவங்களுடைய வேண்டுதலோடு அம்பாள்கிட்ட சேர்த்தாங்க. கட்டின யாககுண்டம் சின்னதோன்னு யோசிக்கிற அளவுக்கு மக்கள் வந்து அவ்வளோ பேர் வந்து அதில் அவ்வளோ விஷயங்களை சேர்த்தாங்க. பெரிய ஆச்சரியமாக இருந்தது எனக்கு. ஒரு வெளியூரில் எனக்கு முன்ன பின்ன வந்து நான் கோவிலுக்கு போவேன் வருவேன், அதுவும் காமாட்சி அம்மன் கோவில் தவிர வேறு எதுவுமே தெரியாது. இவ்வளோ பேர் ஒரே ஒரு ரீல்ஸாக அதுவும் ஒரு நாளைக்கு முன்னாடி போட்டு அந்த ஒரு விஷயத்துக்காக வந்து நிற்பாங்க அப்படின்றது வந்து நான் அன்னைக்கு உணர்ந்தது. அம்பாள் வந்து பரிபூரணமாக அவளுடைய ஆசி எனக்கு இருக்குது, அவளுடைய கருணையை எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பணியை எனக்கு கொடுத்துருக்கா அப்படின்னு தான் நினச்சேன். இந்த நினப்போட எனக்கு வந்து அந்த யாகம் நல்லபடியாக நிறைவேறிச்சு. கடைசியாக அந்த பூர்ணாகுதி கொடுக்கும்போதும் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக அந்த பட்டுப்புடையை சமர்ப்பித்ததாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் எல்லா சுவாமிக்கும் அதில் வந்து சேர்த்த அந்த வில்வம் துளசி அருகம்புல் இது எல்லாமே வந்து அம்பாள் அப்படியே எடுத்துக்கிட்டா. அந்த யாகம் முடிஞ்சும் அந்த இடமே அப்படி ஒரு வைப்ரேஷனாக இருந்தது, எல்லாருக்குமே அதை ஃபீல் பண்ணவும் முடிஞ்சதுன்றது தான் இதோட யாகத்தோட ரொம்பவே சிறப்பான அம்சமாக இருந்தது. நிறைய இடங்களில் உடம்பெல்லாம் சிலுத்து போய் உக்காந்துருந்தேன்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு அப்படியே. ஏன்னா எப்போவுமே வந்து யாகம் பண்ணும்போது குருஜி நிறையா முன்னாடி யாரையும் உட்கார விடமாட்டாங்க, ஆனால் இந்த வாட்டி முன்னாடி உட்காருமான்னு சொல்லி கையில் கொடுத்து சுவாமிக்கு கலசத்துக்கு அந்த அஞ்சு கலசத்துக்குமே அர்ச்சனை பண்ண சொல்லி எல்லாம் பண்ண வச்சாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த நிகழ்ச்சியோடு நான் எந்திரிக்கும் போது எனக்கு தோணுச்சு, நான் உள்ளே இருக்கும்போது காலையிலேயே ஒவ்வொருத்தராக வந்து சொன்ன விஷயம் என்னென்னா, மா நான் வந்து விளக்கடையில் யாகம் நடத்தும்போது வர முடியல, நீங்கள் உங்களோட குருஜி குருஜின்னு சொல்லுவீங்க, ஆனால் அவளோட வேலூரில் போய் பார்க்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் அதுவும் முடியலை. ஆனால் இந்த என்னை நான் என்னையை தேடியாவது சாமி வந்துடுவாங்களா, மா நான் என்னால் தான் உன்னை தேடி வர முடியல, நீ என்னை தேடி காஞ்சிபுரம் வருவியான்னு ஒரு பக்தர் கேட்டாங்களாம். அவங்க வந்து அதை ஆச்சரியமாக சொன்னாங்கம்மா, நான் அப்படி நினச்சம்மா, பார்த்தா உங்களுடைய பதிவு வருது காஞ்சிபுரத்தில் யாகம்னு சொல்லிட்டு, என்னால் நம்பவே முடியலம்மா, எனக்கு அது ஒரு பெரிய ஆச்சரியமாகவும் சந்தோஷமாகவும் இருந்தது, அதனால் மிஸ் பண்ணாமல் வந்துடணும்னு சொல்லிட்டு வந்தேன் நாங்கள். இப்படி எத்தனை பேர் எத்தனை ஊரில் அம்பாளுடைய யாகத்தில் கலந்துக்கணும்னு ஆசைப்படுவாங்க அப்படின்னு தான் தோணுச்சு. இந்த யாகம் முடிஞ்ச உடனே குருஜிட்ட பக்கத்தில் போய் நான் சொன்ன ஒரே விஷயம், குருஜி இதை மாதிரி நம்ம நிறையா ஊருக்கு போய் நடத்தணும்னு தோணுது குருஜின்னு அப்படியே நிமிந்து ஒரு பார்வை பார்த்தாரு அம்பாள் சித்தம்மா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. ஏன்னா அன்னைக்கு 6 மணிக்கு பஞ்சமி ஆரம்பிக்குது, நம்மளுடைய திரிசக்தி பள்ளி கொண்டால அவ்வளோ பெரிய ஹோமம் யாகம் நடக்கும், அதுக்கு அவ்வளோ கூட்டம் வரும், 2000-3000 பேர் வருவாங்க, அதனால் குருஜி ரொம்ப வேகமாக கிளம்பிட்டாங்க. வேறு எதுவுமே நாங்கள் பேசிக்கலை. சனிக்கிழமை காலையில் திரும்ப கால் பண்ணும்போது அவர் எனக்கு சொன்ன விஷயம் ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்தது. உன்னைய அம்பாள் அதுக்கு தான் பணிச்சிருக்கா, நான் அதை உனக்கு எப்படி சொல்கிறதுன்னு நினச்சேன், நீ என்கிட்ட கேட்ட உடனே எனக்கு என்ன பதில் சொல்லணும்னு தெரியல, அதனால தாம்மா நான் உன்னைய பார்த்துட்டு அப்படியே வந்துட்டேன், ஒவ்வொரு இடமும் பண்ணணும்மா, அதுக்கு அம்பாளே நம்மளுக்கு துணையாக இருந்து நடத்துவா, யார் யாரெல்லாம் அவள் பார்க்கணும்னு நினைக்கிறாளோ, யார் யாருக்கெல்லாம் இந்த யாகத்தில் காட்சி கொடுக்கணும்னு நினைக்கிறாளோ அதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு குருஜி வந்து சொல்லும்போது உண்மையிலேயே அவ்வளவு சந்தோஷமாக இருந்தது. நானுமே அம்பாள்கிட்ட வேண்டிக்கிட்டது அதுதான், எனக்கும் பணி நிறையா இருக்குது, நிறையா வேலைகள் இருக்குது, நிறையா வேலைப்பழு இருக்குது, இருந்தாலும் அம்பாளுடைய பெருமையை அம்பாள் அருளை வேண்டி ஏங்கி கிட்டிருக்கக்கூடிய நிறையா ஆத்மாக்களை நானும் தேடி போகணும் அப்படின்னு ஒரு எண்ணம் கொடுத்த யாகமாக இருந்தது. போகணும், ஒவ்வொரு இடத்துக்கும் போகணும், அங்கே உள்ள மக்களை பார்க்கணும், அவங்களுக்கும் இந்த யாகம் வந்து அவங்க கலந்துக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை வந்திருக்கு. அம்பாள் அனுகிரகத்தால் இப்படி ஏங்கிட்டிருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரையும் போய் பார்க்கக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைக்கணும். இங்கே இருக்கிற வேலைப்பழுவில் என்னால் வந்து எல்லாருடைய ஃபோன் காலும் உண்மையிலே அட்டன் பண்ண முடியலை. ஒரு சில பேர் அவங்களுடைய விஷயங்களை சந்தோஷத்தை கஷ்டத்தை வந்து வாய்ஸ் நோட்டில் போடுறாங்க. எனக்கு அந்நேரம் என்ன பதில் சொல்லணும்னு தோணுதோ அதை நான் சொல்லிடுறேன். இருந்தாலும் எனக்கும் மனசுக்குள்ளே ஒரு வந்து ஒரு குற்ற உணர்வு இருக்குது. ஏன்னா என்னை பொறுத்த மட்டும் இல்லை, நீங்கள் யார்கிட்டையுமே உங்களுடைய குறையை சொல்ல வேண்டாம். அம்பாள்கிட்ட நீங்களே நேரடியாக சொல்லலாம். ஒரு மண் விளக்கு ஏற்றி வச்சு கூட உங்களுடைய வேண்டுதலை சொல்லுங்கள்.
குறைகளை பேசிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அது குறை குறையாகவே இருக்கும். அம்பாள்கிட்ட அவள் இதுவரைக்கும் கொடுத்ததுக்கு நன்றி சொல்லிட்டு அப்புறமா நம்மளுடைய வேண்டுதலை சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பாக அம்பாள் நிறைவேற்றுவாள். அம்மா இதெல்லாம் எனக்கு செஞ்சுட்ட நன்றிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய வேண்டுதலை நாம் கோரிக்கையாக வைப்போம், கண்டிப்பாக நடக்கும். இந்த யாகம் வந்து எனக்குள்ளே மிகப்பெரிய மாற்றத்தை கொடுத்த ஒரு யாகமாக இருக்குது. இதை மாதிரி உங்களுக்கும் வந்து மனசில் ஒரு தெளிவையும் ஞானத்தையும் அம்பாள் வந்து கொடுக்கணும், அதையும் நான் மனசார வேண்டிக்கிறேன். ஒவ்வொரு ஊர்கள்லேயும் நடத்தணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்குது. மாதத்துக்கு ஒரு நாள் எனக்கு இந்த நாள் இதுக்காக நாள் ஒதுக்கக்கூடிய அந்த வேகத்தையும் அந்த தைரியத்தையும் அந்த பக்தியையும் அம்பாள் எனக்குள்ளே இருந்து வழி நடத்தணும் அப்படின்றதையும் வேண்டிக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் ஃபோன் பண்ணி அவங்களோட குறையெல்லாம் சொல்லும்போது எனக்கு பேச தெரியாது. உண்மையிலே நான் வந்து யாருக்குமே வந்து நிறைய பேருங்க வந்து நின்று எனக்கு நீங்கள் ஏதாவது சொல்லுங்க அப்படின்லாம் கேட்குறீங்க. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் அம்பாள்கிட்ட நீங்களே வேண்டிக்கிறது தான் இதில். ஆனால் ஒரு சில பேரோட குறைகள் கேட்கும்போது இதை என் குருஜிட்ட சொன்னால் சரி பண்ணி வச்சுடுவார் அப்படின்னு தான் தோணும். அதனால தான் நான் குருஜியோட நம்பர் கொடுப்பேன். இன்னொன்று, நான் எவ்வளவோ பேர்கிட்ட பழகியிருக்கிறேன். என்னுடைய வாழ்நாளில் நான் குருஜி அப்படின்னு ஒருத்தரை சொன்னது வந்து வேலூர் வாராகி பீடம் திரிசக்தி வாராகி பீடத்தோட குருவை தான் நான் சொல்லிகிட்ருக்கிறேன். வராக குருஜி என்னை பொறுத்த மட்டில் அவர் வந்து அந்த ஆத்மாக்களுக்கு இறங்கி வர்ற மாதிரி யாருமே இறங்கி வரலை அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நானுமே அவர்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அவருக்கு என் மேலே ஒரு பெரிய நம்பிக்கை உண்டு. நீ அரேஞ்ச் பண்ணுறேன்னா அது கரெக்டாக இருக்கும்டா யாருக்கு வேணாலும். ஏன்னா எனக்கு அவர் கொடுத்த சொன்ன வாக்கு அதுதான், நீ இப்போ பேசுகிறேன்றது நீ இன்னும் நம்பிட்டு இருக்கியா, நீ தான் உட்காந்து பேசுகிறேன்னு நம்புறியான்னு கேட்டார். அந்த ஒரு தெளிவுக்கு அப்புறம்தான் நான் வந்து கேமரா முன்னாடி பேசுகிறேன் அப்படின்றத விட்டுட்டு நிறையா பேர்கிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன்ற ஒரு எண்ணத்துக்குள்ளே வர வச்சதே என்னை குருஜி தான். பணத்துக்காக பேசக்கூடியவர் எங்களுடைய குருஜி கிடையாது. ஒருத்தவங்களுக்கு பணம் இருக்குது, வசதி இருக்குது, இந்த மாதிரி எல்லாம் பரிகாரம் பண்ண சொல்லலான்ற நினைக்கக்கூடிய நபர் அவர் கிடையாது. கஷ்டப்படுறவங்களுக்கு ஏங்கிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு உடனே அருள் கொடுக்கக்கூடியவர். யாருக்கிட்டையுமே வந்து பரிகாரம் அப்படின்னு சொல்லி செய்ய முடியாத ஒன்று சொன்னது அவர். எனக்கு நான் அப்படி ஒன்று கேட்டதே கிடையாது. நான் என் மூலமாக நிறைய பேர் போயிருக்காங்க. போயிட்டு வந்து சின்ன சின்ன விஷயங்கள், அந்த திரிசக்தி வராகி பீடத்துக்கும் அவருக்கும் உள்ள சக்தி என்ன அப்படின்னா, வாழ்க்கையில் இப்போ நிறைய பேர் இந்த கர்மாவை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டோம். இன்ஸ்டாகிராம் திறந்தால் வந்து எல்லாருக்கும் ஒரு தெளிவை கொடுத்துட்டாங்க. அருளாளர்கள் எல்லாருமே வந்து ஒரு தெளிவை கொடுத்துட்டாங்க. என்னென்னா, படக்கூடிய அத்தனை துன்பம் வரக்கூடிய அத்தனை கஷ்டத்துக்கும் காரணம் கர்மா தான். அப்போ அந்த கர்மாவை கழிக்க முடியுமா, அதை கடக்க முடியுமா அப்படின்னா முடியும்னுவார். ரொம்ப எளிய முறையில் பரிகாரம் சொல்லி அதை தீர்க்கக்கூடிய அந்த சக்தி வராக குருஜிட்டே இருக்குது. அதை நான் கண்கூடாக என்னுடைய விஷயத்திலையும் பார்த்துருக்கேன். அதனால தான் நான் அவரை பரிந்துரைக்கிறேன். மற்றபடி வேறு எந்த காரணமும் இல்லை. நிறைய பேர் கேட்குறீங்க உங்களுடைய குருஜி யாருன்னு. வேலூர் திரிசக்தி வராகி பீடத்தில் இருக்கக்கூடிய வராக குருஜி தான். அவர் எந்த விஷயமும் அது அந்த ஆன்மாவை மட்டும்தான் அவர் பார்ப்பாரே தவிர அவங்க இன்றைக்கி எப்படி இருக்காங்க. ஏன்னா எனக்குள்ள அந்த ஒத்த கருத்து தான், ஒரு மனுஷனை மட்டும் நம்ம எடை போடவே கூடாதுங்க. இன்றைக்கி இவன் இந்த நிலைமையில் இருக்கிறான்னு நம்ம ஒருத்தனை அலட்சியப்படுத்தி பார்த்துட்டோம் அப்படின்னா, ஏன்னா மனுஷனுக்கு மட்டும்தான் அவன் எப்படி பரிணாமம் எடுத்து நிற்பானே தெரியாது. அதுக்கு உதாரணம் நானே கூட சொல்லுவேன். ஒரு காலத்தில் ஒன்றுமே தெரியாத ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தேன்னா இன்றைக்கி எல்லா நாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யக்கூடிய அளவுக்கு இந்த அறிவு இந்த ஞானம் எங்கேருந்து வந்தது அப்படின்றது வந்து தெரியாது. நம்ம பட்ட அவமானம், வாங்கின அடி, நம்மளை வந்து ரொம்ப படிக்கலை அப்படின்னு யாரெல்லாம் நகைக்க சிரித்து சிரித்து நகைச்சு பேசினாங்களோ, கல்யாணத்தனை கூட அவர் என்ஜினியர் நீ என்ன படிச்சிருக்கேன்னு கூட கேட்டாங்க. அப்படியெல்லாம் கேட்டவங்களுக்கு மத்தியில் இன்றைக்கி அவங்க எவ்வளோ படிச்சிருந்தாலும் ராஜிக்கு நிகர் இல்லைன்னு அவங்களே சொல்கிற அளவுக்கு அம்பாள் என்னை உயர்த்தி வச்சிருக்கா அப்படின்னு நினைக்கும் போது, ஒரு மனுஷனுடைய ஆற்றலை நாம் யாருமே எடை போடக்கூடாதுன்றதுக்காக தான் இது. தற்பெருமைக்காக சொல்லலை. ஒரு மனுஷன் நினச்சா எப்படி வேணாலும் வளர்ந்து வர முடியும். இன்றைக்கி நிலைமையை வச்சு அவனை எடை போடவே கூடாது அப்படின்றதுக்காக இந்த விஷயத்தை சொல்கிறேன். அப்படி பார்க்கக்கூடிய
ஒரு உன்னத சக்தி தான் எங்களுடைய குருஜி. அதனால தான் நான் அவரை வந்து போய் பாருங்கன்னு நிறையா பேருக்கு சொல்கிறேன். உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் வரும். அது மாதிரி இந்த யாகத்தில் எனக்கு தோணின மாதிரி குருஜிக்கும் எனக்கும் ஒரே நேரத்தில் அந்த எண்ணம் உதிச்சது. அது விரைவில் ஒவ்வொரு ஊர்லேயும் நடக்கணும். அம்பாள் எனக்கு அந்த அனுகிரகத்தை கொடுக்கணும். எல்லா வேலைப்பழுவும் இருக்குது. அத்தனைக்கு நடுவில் நான் ஒவ்வொரு ஊருக்கும் வரணும், உங்கள் அத்தனை பேரையும் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். நான் வரக்கூடிய காலம் விரைவில் வரும் அப்படின்ற நம்பிக்கையோடு குருஜிக்கு நன்றி சொல்லி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். அம்பாள் இருக்கிறா, கர்மா தீரணும், உங்களுடைய கர்மா என்னன்னு தெரியணும்னா நீங்கள் பிடிக்க வேண்டிய தெய்வம் இந்த வாராகி தான். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.